வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். கருப்பாக யாரையாவது ஒருவரை நாம் பார்த்து விட்டால் போதும், உடனே அவர்களை பார்த்து அண்டங்காக்கை போல இருக்கிறீர்கள் என்று கேலி பேச்சு பேசுவோம். ஆனால் மற்ற பறவைகளை விட இந்த காகத்திற்கு திறமைகள் அதிகம். காகத்திற்கு மூன்று காலங்களையும் உணரக்கூடிய சக்தி இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. அதாவது, நடந்து முடிந்த விஷயங்களும் காகத்திற்கு நன்றாகவே தெரியும். நடந்து கொண்டிருக்கும் விஷயத்தையும் நன்றாக உணரும். எதிர்காலத்தில் வரக்கூடிய நன்மை தீமைகளை உணரும் சக்தியும் இந்த காகத்திற்கு உண்டு. குயில் தன்னுடைய முட்டையை காகத்தின் குட்டில்தான் இட்டுச் செல்லும். காகத்திற்கும் அது தன்னுடைய முட்டை அல்ல என்பது நன்றாகத்தான் தெரியும். இருந்தாலும் அந்த முட்டையை தன்னுடைய கூட்டிலேயே வைத்து குஞ்சு பொறிக்க செய்து அந்த குயில் பெரிதாகும் வரை அதற்கான இரையையும் காகம் கொடுக்கும் என்பது நம்மில் பல பேருக்கும் தெரிந்த விஷயம்தான். இது தன்னுடைய முட்டை அல்ல, தன்னுடைய குஞ்சு அல்ல என்று தெரிந்தும் குயிலின் முட்டையை பாதுகாக்கும் குணம் கொண்ட இந்த காகத்தை பாராட்டுவதற்கு வார்த்தைகளே இல்லை. இப்படிப்பட்ட பல நல்ல குணங்களை, நல்ல சக்தியை தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடிய இந்த காகம் சில பேருடைய வீட்டிற்கு தொடர்ந்து வந்து கரைந்து கொண்டே இருக்கும். சில பேர் இதனுடைய சத்தத்தை கேட்க பொறுக்க முடியாமல் துரத்தி கூட விடுவார்கள். ஆனால் அந்த காகம் மீண்டும் மீண்டும் வந்து அந்த வீட்டின் வாசலிலோ அல்லது ஜன்னல் பக்கத்திலோ கத்திக்கொண்டே இருக்கும். இதற்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தோமானால், அந்த காகம் உங்களுடைய வீட்டிற்கு ஏதோ ஒரு நல்ல செய்தியை உணர்த்துவதாக தான் அர்த்தம். காகம் அடிக்கடி உங்கள் வீட்டில் வந்து கத்தினால் நிச்சயமாக வரும் காலத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கப் போவதை காகம் தன்னுடைய பாசையில் வெளிப்படுத்துவதாக சொல்லப்பட்டுள்ளது. காகம் வந்து கத்திக்கொண்டே இருப்பதால் பயந்து அந்த காகத்தை இனி துரத்தி விடாதீர்கள். காகம் வந்து தொடர்ந்து உங்களுடைய வீட்டில் கத்திக்கொண்டே இருந்தால் அதற்கு சாப்பிடுவதற்காக உங்களால் முடிந்த எந்த உணவை வைக்க முடியுமோ அதை வையுங்கள். அந்த காகம் அந்த சாதத்தை சாப்பிட்டு மீண்டும் கரைந்தால் அதிலும் எந்த ஒரு தவறும் கிடையாது. இதன் மூலம் வீட்டிற்கு நன்மைதான் நடக்குமே தவிர ஒருபோதும் கெட்ட பலன்கள் இல்லை. சில பேர் வீட்டுக்கு விருந்தாளி வருவதை சொல்லுகிறது என்று கூட சொல்வார்கள். அடுத்தபடியாக, நாம் அவசர அவசரமாக வெளியே செல்லும் போது சில சமயம் அவசகுணம் பிடித்த மாதிரி காகம் வந்து நம் மேல் எச்சத்தை போட்டுவிட்டு போகும். அழகான ஆடை உடுத்தி அலங்காரம் செய்து கொண்டு செல்லும் பொழுது அவசகுணம் பிடித்த காகம் இப்படி செய்துவிட்டது என்று நிறைய பேர் காகத்தை திட்டி கூட நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் காகத்தின் எச்சம் நம் மீது பட்ட உடனேயே அந்த எச்சத்தை துடைப்பதற்கும் கழுவதற்கும் நேரத்தை நாம் செலவழிப்போம். நாம் செல்லக்கூடிய அந்த நேரம் நமக்கு சிறு தாமதத்தை ஏற்படுத்தும். இந்த தாமதமானது நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம்தான். சீக்கிரமே நாம் வெளியே சென்றிருந்தால் ஏதாவது நமக்கு ஆபத்து நேர்ந்திருக்கலாம். அப்படி இல்லை என்றால் நாம் போகக்கூடிய காரியம் நல்லபடியாக முடியாமல் போவதற்கும் தடைகளும் வந்திருக்கலாம். நமக்கு வரக்கூடிய ஆபத்தையும் கெடுதலையும் தடுப்பதற்காகத்தான் காகம் நம் மீது எச்சத்தை போட்டு நம்மை தாமதப்படுத்தி இருக்கும். காகம் எச்சத்தை போடுவதன் மூலம் நமக்கு கெடுபலன்கள் ஏற்படாது. உங்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற அனுபவம் நடந்திருந்தால் சற்று பின்னோக்கி சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கே புரியும், நல்லது நினைப்பவர்களுக்கு எப்போதும் நல்லது மட்டுமே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.